సహనాభవతు సహనౌ పునక్తు సహ వీర్యం కరవావహై తేజస్వినావధీతమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతిః శాంతిః శాంతి. వందే దక్షిణ కైలాసం వందే హేమాద్రిమపి వందే వేణువనేశ్వరం వందే శ్రీమత్కాంతిమతీశ్వరి వందే శ్రీమూలలింకం చ శ్రీమత్తామ్రసభాపతిం శివగామి సమోపేతం సుందరం లోకసుందరం. செங்கண்மால் சிலை பிடித்து செங்கண்மால் சிலை பிடித்து சேனையோடும் சேது பந்தனம் செய்து சென்று புக்கு அங்கு பொங்குவோர் பல செய்தை புகழால் வென்ற போரக்கன் நெடுமொழிகள் பொழியாயிவிழ அங்குரு தன் திருவிரலாம் இழையே ஒன்று எடுத்தவர்க்கு அருள் புரிந்த அடிகள் இந்நாள் வங்கமலை கடல் புடையோள் மாடவீரே வலம்புறமே புக்கங்கே மண்ணினாரே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்று நின்று எய்த்து அலைந்தே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்று நின்று எய்த்தலைந்தே மின்னை ஒப்பாய் மிட்டுதிகண்டாய் உவமைக்கும் மெய்யே உன்னை ஒப்பாய் மனம் உத்தரகோஷமங்கைக்கரதே என்னை அன்னையப்பாய் எனக்கத்தனப்பாய் என் அரும் குருளே. நையாத மனத்தினை நைவிப்பான் நையாத மனத்தினை நைவிப்பான் இத்திருவே நீ உலா போந்த அன்று உடன் என்று வரை கையாற்றொழு அருவி கண்ணாரச் சொறிந்தனும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. பாலுக்கும் பான்மகன் வென்றியழுதிட பார்க்கடல் இந்த விரான் மாலுக்கு சக்கரம் அன்றர் செய்தவன் மன்னிய திண்மை சன்னல் ஆலிக்கும் அன்றனர் வாழ்கின்ற சிற்றம்பதனே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு கூறுதுமே. நன்மை பெருகு அருகேவன் தனது நல்லூரே மண்ணு திருச்சொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அபதம் சென்னிமிதை பதமலர்
சுட்டினான் சிவபெருமான். ஈசம் சைலசுத விபாசரசோ சண்டேஸ்வரம் நந்தினம் நத்வா பிருங்கிரிடம் த்ரிஷஷ்டி கணிதான் பக்தாஜ பக்தோன்னதான் ஸ்ரீகண்டாகமதத்த சௌரபவித ஸ்ரீபாஷ்யகாரம் குரு சைவஸ்தாபனதுர்ஹவஹம்ச ஹரதத்தாச்சாரியவர்யம் பஜே. வேதப்பொருள் உணர்ந்தேன் நேபு சிவாகமத்தில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றிசூழ் சிங்கை சிவஞான மாமுனிகன் பொற்றா மறையடிக்கேழ்புக்கு திருச்சிற்றம்பலம் நம பார்வதி மகாதேவ. எல்லாமல்ல பரம கருணாநிதிய ஸ்ரீ காண்டிமத்தியம்பா சமேத சாரிபாடி ஸ்ரீ திருவிழை துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க அந்த காஞ்சி புராண பட்டண வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமயத்திற்கு பரம பிரமாணமாக இருக்கக்கூடிய நூல்கள் வேத சிவாகமங்கள். அதன் வழித்தாக வந்தவைகள் 12 திருமுறைகளும் 14 சித்தாந்த சாஸ்திரங்களும். பாஷ்யம் என்பது நமக்கு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமி அருள் செய்த சிவஞானபோத திராவிட மாபாடியமாகும். இதனிடையே வேத சிவாகமங்களுடனான கருத்துக்களையெல்லாம் கதை ரூபமாக வைத்து நமக்கு அருள் செய்திருப்பது புராணங்கள். ஆங்காங்கே க்ஷேத்திரங்களிலே நடைபெற்ற வைபவங்களை வைத்து அவை நம்முடைய சித்தாந்த கருத்துக்களையும் ஆகமங்களுடைய சொல்லப்படுகின்ற விஷயங்களையும் வைத்து புராணமாக நமக்கு தந்திருக்கிறார்கள். புராணம் என்றால் பழமையானது என்று. ஆனால் இந்த புராணத்துக்கு மதிப்பு எப்படி போச்சு? இப்போ என்ன புராணம் தான், அவன் ஒரு புராணம் பழைய புராணத்தை பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த நூற்றாண்டில் பௌராணிகள் என்றதான ஒரு குழு புறப்பட்டாங்க. அவங்க தான் இந்த புராணத்தின கதையை கொச்சைப்படுத்தி சொல்லி புராணத்துக்குண்டான மதிப்பை மதிப்பை இழக்க விட்டு புராணத்தில் இப்படிமா இருக்குது ஆங்கர் நினைக்கிற அளவுக்கு. அதாவது சபையினுடைய ஒரு பொருத்தமாக இருக்க வேண்டாம், எல்லோருக்கும் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியும் என்ற பொருளிலேயே கவர்ச்சியாக இருக்க வேண்டாம் என்ற அந்த அடிப்படையிலேயே நம்முடைய புராண பிரவச்சனங்களை நடத்தினார்கள். ஆனால் அக்காலங்களில் மாலையில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து யாராவது புராணம் சொல்வார்கள், அந்த திரு எல்லாரும் உட்கார்ந்து திரு உட்கார்ந்து கேட்பார். இது வழக்கமாக இருந்தது. அது வந்து இந்த மாதிரி நாம் இப்போ சிந்திக்கின்ற மாதிரி வரி வரியாக சொல்லிக்கொண்டிருந்தார்கள். அது போய் பௌராணிகர் வந்து பௌராணிகமாக அதை சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கம் போயிடுச்சு. இப்பொழுது அதே மாதிரி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்யா கதையை சொன்னால் போகிறோமா, அந்த பாட்டை கிட்டலாம் பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னா, முதல்ல புராணம் தன்னுடைய செய்யுள் நயம் நமக்கு தெரிய வேண்டும். அந்த செய்யுட்களிலே பழங்குகின்றன சொற்கள் என்னவோ தமிழ் தமிழ் சொல்கிறான், புராணங்களில் உண்டான தமிழ் சொற்கள் வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய தமிழ் சொற்கள் நமக்கு அறிமுகமாகும். அதுபோக உண்மையானது கதை என்னதான் என்கிறது தெளிவு நமக்கு ஏற்படும். உதாரணமாக ஒரு சங்கம்,
பஸ்மாசுரன் தவம் செய்தான். சிவருமானும் காட்சி கொடுத்தார். என்ன வேணுப்பா, நான் யாரை தொடுகிறேன்னா அவன் பஸ்மமாக வேண்டும் என்று சொன்னான். கேட்டார்க்கு ஈவான் கண்டாய், கேட்டவன் இந்த வச்சுக்கோ. வரம் கிடைச்சவொன்னே தன்னை மறந்து விட்டான். ஆணவத்தினுடைய உச்சத்துக்கு சென்றான். நாம் யாரை நோக்கி தவம் செய்தோம், நமக்கு இந்த வரம் கொடுத்தது யாரு, வரம் கொடுத்தவருடைய தன்மை என்ன என்பதெல்லாம் மறந்து போச்சு, மறந்துடும். அந்த பௌருஷம் வந்த உடனே எல்லாம் மறந்துடும். நம்ம யார் வளர்த்தா, நம்ம யார் படிக்க வச்சா, அதெல்லாம் மறந்துடும். உத்தியோகம் கிடைச்ச உடனே ஒரு தோரணை வந்தவனும் ஆங்கிலம். இந்த பஸ்மாசுரன் வரத்தினால முதல்ல யாருக்கு ஆபத்துனா மகாவிஷ்ணுக்கு தான் ஆபத்து. அவர் பார்த்தார், ஆஹா, இந்த வரத்தினுடைய தன்மையினாலே இந்த அசுரெல்லாம் முதல்ல என்ன செய்வார்கள் என்றால் வரம் கிடைச்ச உடனே அட்டாக் டு வைகுண்டம், முதல் வைகுண்டத்தை அட்டாக் பண்ணும். அரசர் விஷ்ணு அரசு பண்ணி உள்ளவை தான் அவங்க. நம்மகிட்டலாம் வந்துட போகிறான், நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்து விட்டதே என்று கருதி இவனை நேரில் போய் நின்று போர் செய்ய முடியாது, ஏற்கனவே சுட்டுவான் முடிஞ்சவர். இவனை ஒரு கவுக்கடையாத்தான் இவனை கவனம் சொல்லி பெண் ரூபம் எடுத்து அவன் முன்னாலே நடனம் ஆடினான். அவன் நான் சொல்லுகின்ற அபிநயங்களையெல்லாம் நீ செய்து காட்டினால் உன்னை மணந்து விடுகிறேன் ஒரு கண்டிஷன். அது முடியல. அவன் அபிநயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிரசில் அவன் கை வச்சா இவனும் வச்சான், பஸ்மா போயிட்டான். அப்போ சிவருமான் தோன்றி இந்த நிகழ்ச்சியின் ஞாபகார்த்தமாக நாம் இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தையை சிருஷ்டிப்போம் தான் சொன்ன சிருஷ்டிதான். அதுக்கு அவனுக்கு அரிகரன், அரிக்கும் அரணுக்கும் பிறந்ததுனால அரிகரன் சாஸ்தா. அந்த ஒரு குழந்தை ஒரு பேச்சாதுக்கு ஒரு வேலை கொடுக்கணுமே, சாஸ்திர புவனன்னு ஒரு புவனம், அந்த புவனத்தினே அதிபதியாக போனான்னு சொல்ல. அது மலை மலை சார்ந்த இடங்கள்லாம் உனக்கு, அதான் மலையில் போய் உட்காந்துருக்கான் ராசா. அது நம்ம ஊர்லேயும் பார்த்தா காட்டில் ஒரு வீடுக்கு ஓரம், ஊருக்கு ஓரமாக தான் இருக்கும் சாத்தாங்கோயில். இப்போ நடுவில் இருக்குன்னா ஒரு காலத்து அது ஓரமாக இருந்திருக்கணும். ஆமாம், உடனே என்ன ஒன்று கதாகாரன் அவனை தொலைவன் அவன் சிவருமான தொலை வந்தாராம். இவர் பயந்து ஓடினாராம். அவரோட இவனோட அவரோட இவரும் ஓடினார் ஓடினார், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். அவரை காப்பாற்றுறதுக்காக சிஷ்யன் வந்தாராம், சிவனை காப்பாற்றினார். அப்போ சிவனுக்குடைய சர்வ வல்லமைங்கிற எங்கே போச்சு, சர்வஜத்துவங்கிறது எங்கே போச்சு, சர்வ கர்த்திருத்துவங்கிறது எங்கே போச்சு, அவ்வளோ போச்சு அவர்கிட்ட. கதை இவ்வளோதான், அதை ஒரு மணி நேரம் எடுக்கணும் இந்த கதையை. அதுக்கு என்ன இல்லாமல் கதைகளான் துணை கதைகளான்னு சொல்லி இழுத்து அடித்து ஜனரஞ்சகமானவங்களான்னு சொல்லி கதை. இப்படித்தான் நம்முடைய கதைகளெல்லாம் இந்த கௌராணிகர்கள் சொல்லி புராணத்தை கொச்சைப்படுத்திவிட்டார். இந்த கரையிலே தேர்ந்தவரை தஞ்சாவூர்காரங்க தான். பௌரா குணம் பாருங்கள், பௌராணிகள் பிரவச்சனம் பூரா தஞ்சாவூர்காரனாக தான் இருப்பான். திருநெல்வேலியில் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்களும் இவ்வளோ மோசமாக சொல்ல மாட்டாங்க. தஞ்சாவூர்காரங்க தான் இந்த கலையில் தேர்ந்தவர்கள். சங்கீதம் கதா காலட்சேபம் எல்லாத்திலையும் அவங்க தான். ஆகையினால் தான் அந்த புராணத்தை நேரடியாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புராண வகுப்பு வைத்திருக்கிறோம்.
அந்த முறையில் தான் அப்போ அவங்க சிந்தித்து கொண்டிருப்பது காஞ்சி புராணம். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்தார். அவர்கள் சித்துரை, சிவஞான அவர்கள் சித்துரை எழுதினார், மாபாடியும் எழுதினார், மற்ற சித்தியாருக்கு உரை எழுதினார், இப்படி சாஸ்திரத்துக்கும் நிறைய உரை செய்தார், ஸ்தோத்திர நூல்கள் நிறைய செய்தார். இறந்தது ஒரு பேரிலக்கிய ஒன்று செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு இந்த காஞ்சிபுராணத்தை செய்துள்ளார். இதிலே நிறைய வேத கருத்துக்கள், ஆழம கருத்துக்களெல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை இந்த காஞ்சிபுராணத்தில் சொல்லியிருக்காரு வேத கடமை எந்த புராணத்தினர் அவ்வளோ கொட்டியிருக்கார். அவர் வாழ்ந்தது 32 வருஷம் தான். ஒரு 10 வருஷம் போய் தள்ளுங்க படிப்புக்காக பண்ணிட்டு போச்சு. அப்போ 22 தான் மிச்சம். இந்த 22 நாங்கள் எங்கே ஊரை சுற்றுனது எல்லாம் போய் 20 வருஷத்துக்குள்ளே இத்தனை நூல்கள் செய்திருக்கார். அப்படின்னா நூல் செய்யணும்னு நினச்சா செய்தார் இல்லை, அது அந்த ஞானத்தினுடைய தன்னு அப்படியே மட 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 மடன்னு மாபாடித்தை பார்த்து ஒரு காப்பி எடுப்போன்னு எழுத ஆரம்பித்தாலே 1 வருஷத்துக்கு ஆகும், மேலாகும். இப்போ எப்படி எழுதுனார் பார்த்தியம், படித்து எழுதலை எல்லாம் அப்படியே யாரோ ஒருத்தர் சொல்ல சொல்லி கேட்டார், உடனே அதை பண்ணி எழுதணும். அது ஒரு தான் இந்த காஞ்சிபுராணம், காஞ்சி மகாத்மியம் என்றான வடமொழியில் ஒரு நூல் எழுதணும். அது இப்போ கிடைக்கல, நானும் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் கிடைக்கணும். ஒருத்தர் காஞ்சி மடம் மாமத்தில் அங்கே அவர் இல்லாமலாம் இருக்கும் ஆனும் அப்படி ஒன்று இங்கே கிடையாது. காஞ்சி தொண்டை மண்டலம் இங்கேயும் கிடையாது, எங்கே தேடியும் கிடைக்கல. ஆலால சுந்தரமில் அதை பார்த்து போட்டிருக்காரு, எங்கே வச்சு தெரியாது. அந்த முறையில் இன்று நாம் பல படலங்களை சிந்தித்து கொண்டு வருகின்ற முறையில் இன்று நாம் சிந்திக்கிறது அமரேச படலம், அதுதான் அமரேச படலம். இதில் நிறைய கேனு உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, உபநிடங்கள் 108, அதில் முதல் 10 தசோபனிஷத் என்று சொல்கிறது. அதுக்கு தான் பாஷ்ய கட்டளை உரையெல்லாம் எழுதினாங்க, இதுக்கெல்லாம் ஒரே எழுத விட்டுட்டாங்க. ஆனால் ஆங்காங்கே உதாரணமாக கொடுத்துருக்காரு. அந்த 108 ஒன்று, 10 ஒன்று கேனோபனிஷத், ஈச கேன கட பிரச்சனை முண்டக்க மாண்டுக்கே சைத்திரே ஐதோ இளைய சாந்தோக்கே பிரகதாரண்ய 10 வருஷம் அவ்வளோ சிவரத்தான் எழுது. ஆனால் மற்றவரும் எழுதியிருக்கார், ராமானுஜன் எழுதியிருக்கார், சங்கரன் எழுதியிருக்கார். இல்லை உங்கள் ஆச்சாரிய அவராக எழுதியிருக்கார் ஆருங்களை கேட்டார், மற்றவரும் அவராக எழுதியிருக்கார் எழுதுல. ஏன்னு அவங்க 10 வருஷம் நின்றுட்டாங்க, நாங்கள் 108 நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் கையில், அதனால் அவசியம் இல்லை. தெத்தேயனவரு வண்டின முரள மதுசந்தம் தொத்தேர் மலர் பொழி சுற்று சுவாயங்குபம் சுற்றம் முத்தாதுரை அதன் கீழ்ச்சிசை 33 கோடி புத்தேடிரும் வழிபாடு செய் அமரேசரமுகல்மா. வண்டினங்களெல்லாம் ஒலிக்கின்றன, அதோடே தேன் சிந்துகின்றது. தெத்தே மலர் பொழி சுற்று தேன்கள் சிந்துகின்றன, பொழிகள் சூழ்நடும் வரி மண்டலங்களெல்லாம் மொய்க்கின்றன, தேன் சிந்துகின்ற அளவு மலர் பொழிகள். அப்படி இருந்தான அந்த சுவயம்புவம் என்றதான க்ஷேத்திரத்தை பற்றி சொன்னோம் இதிகாரம். முத்தாதுரை அதன் கீழ்ச்சிசை 33 கோடி புத்தேடிரும் வழிபாடு செய் அமரேசரம் புகழ்வான். முத்துக்களை சிந்துகின்ற
அதன் கிழக்கே இருக்கின்றான். அதாவது சுவயம்பூர் க்ஷேத்திரத்துக்கு கிழக்கே 33 கோடி தேவர்களும் வழிபாடு செய்கின்ற அமரேஸ்வரம் என்றதான ஒரு க்ஷேத்திரம். அதை பற்றியும் சொல்வோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ரெண்டு பேரும் ஞாதிக்காரன் தான், சொக்காரங்க தான். அடிக்கடி சண்டை வரும். ஒரு யுகத்தில் சண்டை வந்தது. சண்டை வந்ததுன்னா பயங்கரமான சண்டை, வருடக்கணக்காக போயிட்டு இருக்கு சண்டை. நாள் கணக்கும் இல்லை, இல்லை மாதக்கணக்கு இல்லை, வருடக்கணக்காக சண்டை பயங்கரமாக நடக்கிறது போர். இந்த போரில் யார் வீக்னஸ் யார் பலம்னே தெரியல, அந்த அளவு போர் பயங்கரமாக நடந்துகிட்டு. அம்மா பார்த்தா அப்பன்ட்டேன், நம்ம குழந்தை இப்படி அடிச்சுட்டு கிடக்க, இதுக்கு ஒரு வழி பண்ணக்கூடாதா, யாரா ஒருத்தர் ஜெயிக்க வைக்கப்படாதா, நீங்கள் நினச்சா முடிஞ்சிருவேன், பலகாலமாக அடிச்சுட்டு கிடக்காங்களே ஆன்னு சொல்கிறேன். அப்படியா, அதுக்கு என்ன செய்வோமே ஆன்னு. பரிபண்டின் முரலாமண மாலைக்கடவுடரும் முறினுன்னிட சிதிமைந்தரம் உன்னாள் ஒரு காலச்சு ஒரு மண்டுகள் மொய்க்கின்ற அளவுக்குண்டான மாலையை அணிந்திருக்கின்றான தேவர்கள். முறி நுண்ணிட திரிமைந்தர், இடுப்பு சுருங்கிய துவழ்கின்ற வளைகின்ற சொல்ல, முறி என்பதற்கு வளைகின்ற துவழ்கின்ற சொல்லலாம். அதாவது இடுப்பு சுருங்கியிருக்கு, அப்படி வளைஞ்சிருக்கு. யாருக்கு? அசுரர்களுக்கெல்லாம் அப்படி இருக்குமா? அசுரன்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இவ்வளோ பொறுத்த இருப்போம். சினிமாவில் பார்க்குறான் அழகான் அப்படி இருப்பான், மீசாக இருக்கும், இருப்பான். ஆனால் அப்படி இல்லை, இடுப்பு ஒடிகிறாவில் இருப்பாங்க ஆசிர நுண்ணிய இடையுடைய. அதாவது குண்டோதரம்னு சொல்கிறோம் சினிமாவில், எப்படி தெரியும் குண்டோதரம்னா குண்டோதரமாக இருக்காங்க. அப்படி இல்லை, கும்பச உதரக, அதுதான் குண்டோதரம். கும்பச உதரம் வயிறு கும்பம் மாதிரி இருக்கும், ஆனால் ஆள் இப்படித்தான் இருப்பானான், ஆள் இப்படித்தான் இருப்பான், அவன் வயிறு மாதிரி இருக்கும், கும்பம் மாதிரி இருக்கும். அது கும்போதங்கிற தமிழ் வருவது குண்டோதரன் மாதிரி. நாம் சமையல் பண்டிகை பார்க்கலாம். நாம் என்ன கற்பனை, இப்படி தண்டி இருக்கிறோம் நிறைய சாப்பிடுவோம், ஒல்லியாக இருக்க கொஞ்சமாக சாப்பிடலாம், நாம் கற்பனை. ஆனால் பார்த்துலாம் அவன் முடி போல இருப்பான், அவன் பாட்டு அழைச்சிட்டு இருப்பான், நாம் முடி போல சாப்பிட்டு கை நினைச்சிடும், அவன் பாட்டு சரக்கு உள்ளே போயிட்டே இருக்கும், அவன் பார்த்தா முடி போல இருப்பேன். அதனால் சாப்பாட்டுக்கும் உடம்புக்கும் யமனம் இல்லை. அதே மாதிரி இழுப்பு ஒழிகிற அளவு உண்டான அசுரர்கள் கேட்டா, முறி நுண்ணிட திதி மைந்தர், திதி மைந்தர் அசுரர்கள். முன்னாள் ஒரு காலத்து எரிமண்டியன சீதி எதிர்த்து போரிட்டார், அக்னி ஜுவாலை எழுகிற அளவு மாதிரி போர் நடக்கிறது. நரி பெய் கொடி சேனங்கடலுடன் கழறாங்கார், போர் என்று வந்தவுடனே அந்த பக்கமும் சாய்வாங்க, இந்த பக்கமும் சாய்வாங்க. அப்போ பிணம் விழுந்தவுடனே யார் நரி வரும், பேய் வரும், காக்கை வரும், அந்த மாம்சத்துக்காக கருடன் கண்டிப்பாக வருமா. கருடனுக்கு என்ன வருவோம்னா, இந்த நரியோ பெ காக்கையோ பிணமாக விழுந்ததுக்கு அப்புறம்தான் அது சாப்பிட வரும். கருடனுக்கு இந்த பாடி கீழே விழப்போகுதுன்னு முன்னே தெரியுமா, அந்த முகச்சி முகந்து பார்க்குறதுல இது இப்போ விழப்போகுது, கொஞ்சம் நாளே வட்டம் அடித்தாங்க. அந்த மாதிரி கருட பகவான் கரெக்டாக வந்துடுவார். சில சில வாசனைகளுக்கு சில ராணிகள் வந்துடும்.
இங்கே கும்பாபிஷேகம் இல்லைங்கள யாக சரை இழுத்து பூட்டுப்பான்னு சொல்லிட்டு வரும். கேட்டை பூட்டு என்ன நாய் வந்துடப்படாதான்னு அதுங்கெல்லாம் வராதிங்க, அது எங்கே உள்ள இருக்குங்க. அதாவது நெய்யினுடைய வாழைக்கு ஒரு கிலோமீட்டர் நாய் இருந்தாலும் வந்துடும். இந்த நெய் வாடை அதுக்கு இங்கே தான் நெய் வச்சுருக்கோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நாய் இருக்குன்னு வச்சுக்கோம், கரெக்டாக அங்கே வந்துடும். அது ஆகும் இப்படியும் பகவான் ஓட்டுக்கு திருச்சிக்கான். அந்த மாதிரி இந்த பாடிகள் ரெண்டு பக்கம் உள்ள பார்த்தோன்னா காக்கைகள் நதிகள் கிரகங்களெல்லாம் வந்து முயற்சின்றன. நதி பேய் கொடி சேனங்கழு குழலும் முற்றி பல உகமங்கவ தந்தாமர முயல கச்சைச்சட இறையோன்மலை மகளூர் ஒற்றுச்சமராழத்திர நோக்கி உறைந்தனர் வெற்றி திறன் சோழாவகை மேன்மேல் அமர் மூண்ட பல யுகங்களாக யுத்தம் நடக்கிறது. வெற்றியை நிச்சயிக்கவே முடியல, அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உண்ணா அமுதனையாள் என்னை உடையான் முகம் நோக்கி அம்மைக்கு பொறுக்கலை. நம்மளோட குழந்தைகள் இப்படி அடிச்சிருந்து சாருது அஞ்சு கரண்டா அப்புறம் பார்த்து கேட்குறாரு. என்னால் உணர்மறியாய் இரு சிரத்தோர் இவசம் உள் மன்னா வீரர் ஒரு கூற்றினர் வாகை உனையன எவனையா ஒத்தினா ஜெயிக்க வைங்க. பாவம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் நினச்சா நடக்கா இல்லையா, ஆறாவது ஜெயிக்க வைங்க. என்னால் உணர்வறியாய் இரு சிரத்தோர் இவசம்மள் மன்னா விரல் ஒரு கூற்றினர் மக வாகை புனைகன்ன வெண்தாரை வந்தானவர் வென்றார் சிறர் கொண்டார் பார்த்தார். உடனே அசுரனை ஜெயிக்க வச்சுட்டாராம் என்னையா குத்து, அது அசுரன் ஜெயிக்கட்டும், அசுரனை ஜெயிக்க வச்சுட்டாராம். அம்மைக்கு பொறுக்கலை, நான் என்ன சொன்னால் நீ விபரீதமாக பண்ணிவிட்டே காரியத்தை குழந்தைகளை அடிச்சிருந்துக்காக அதாவது ஜெயிக்க வச்சாலும் அசுரர் போய் ஜெயிக்க வச்சுட்டே ஆனால் அவன் வருத்தப்பட்டான். அது கண்டுமை அந்தோ அது கண்டு உமை அந்தோ பெருமானே அறிகூறியாய் மது ஒன்றிய வெற்றி தொடை வானோர் புனைகனாலும் வானவரை ஜெயிக்க வைங்க, இந்த அசுரர் போய் ஜெயிக்க வச்சிருக்க நாட்டு கெடுதல் இல்லையா. எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் நல்லவர் ஜெயிக்கணும் ஆன்னு சொன்னால் நல்லவருக்கு எதனான பூரா ஜெயிச்சுட்டு வந்தாங்க, அவர் என்ன ஆகும் நாடு. ஏன் இப்படி ஜெயிக்கிறாங்கன்னா அது நாம் செய்த பாவம் கேட்டாங்க. மக்களை ஓட்டுப்படுத்தலை அப்படி அதெல்லாம் வேற. நியாயமாக பார்த்தா நமக்கு நல்ல அரசன் கிடைக்கக்கூடிய யோகம் நமக்கு இல்லை, நாம் அந்த பாவம் செய்து வந்திருக்கோம். இவங்க தான் நம்ம ஆளக்கூடிய பாவம், அது நாம் செய்த பாவம் இந்த ரூபத்தில் வந்து நிற்க. அதனால் மாணவர்கள் ஜெயிக்க வைங்க. வானோர் புனைகுனாலும் விது ஒன்றிய சடையோனொருள் வெண்ணோர் உடை வைப்ப முதுவன்பகை அறவந்தனர் மொழிவானவர் அம்மா. விது ஒன்றிய சடையோன் விது என்றால் சந்திரன், சந்திரனை சடையச்சூடியவன் விண்ணோர் புடை வைப்ப விண்ணோரெல்லாம் ஜெயிக்க வைத்தார். முதுவன் பகை அறவந்தனர் மொழிவானவர் அம்மா. விது என்றால் சந்திரன், குரு பக்தி வேணும். குரு பக்தி இல்லைன்னா ஒன்றும் நடக்கார் யாரானாலும். சிவன் அதாவது குருவால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, அவர்களும் அனுகிரகம் செய்யக்கூடிய வல்லவர். இப்போ இருக்கிற சிங்கேரி சங்கராச்சாரியார் புதுசாக செலக்ட் பண்ணியிருக்காங்க விதுசேகர பாரதேன்னு, இவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணோன்னு அவருக்கு தன்னுடைய பரமகுருவினுடைய பெயரை சூட்டணும்னு ஆசை. பரமகுரியார்னா சந்திரசேகரர்,
சூட்டியதையே சந்திரசேகரான்னு கூப்பிட முடியுமா? பரமகுருடைய பேரை சொல்லிக் கொள்ள முடியாது. என்ன ராசியா? சந்திரனுக்கு விதுன்னு இன்னொரு பேர் விதுசேகரன் ஆன்மாட்டு. எல்லாரும் விதுசேகரன்னு என்ன என்ன இதை புதுசாக இருக்கின்ற பேர். அப்புறம் தத்துவம் சொன்ன மாதிரியாக குரு பக்தி அப்படி இருக்கு. இங்கே நம்மளோட குரு பக்தி எப்படி இருக்குன்னா குரு பத்தியாக தான் இருக்கு. பத்தி வச்சு இருக்கிறான் வந்தவுடனே அன்றை கொண்டு வரலான் இருக்கும். ஆ, அவங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கு நமக்கு. அதை சொல்கிறோமே தவிர சம்பிரதாயம்ங்கிற எல்லாம் எப்படி கடைப்பிடிக்கிறங்கிறது அவங்க நாம் நிறைய படிக்க வேண்டும். ஆனால் விது ஒன்றிய சடையோன் அருள் விண்ணோர் குழை வைப்ப முதுவன் தகை அறவந்தன் வழிவானபரம்மா. வானவர் ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. என்ன வரும் எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சு. அடையாப்போ டமாவோம் டமா அது வெட்டி கொழுத்து பூரை கொழுத்து. அந்த மாதிரி வானவர்கள் ஜெயிச்சாச்சும் அப்படிலாம் ஆர்வாட்டம் ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாது. அழிக்கிறேன் குதிக்கிறேன் ஹா ஹோ நினைக்கிறாங்க. ஒருத்தன் போல நான் இல்லைன்னா இது ஜெயிச்சிருக்க முடியுமா? அங்கே ஒருத்தன் ஒருத்தன் போல நான் இல்லைன்னா இந்த ஜெயிச்சிருக்கே முடியாது. நான் அவங்க இப்படி அவங்க இந்த பேச்சு முடிச்சு சண்டையாது. பிரம்மா விஷ்ணுங்களாம் சொன்னார் நான் தான் நேரம் அவன் இந்திரன் நான் தான் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபிடி சண்டை நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பக்கம் பெரிய குடும்பம் ஏற்பட்ட சொத்துக்கள் நஞ்சை பொஞ்சை வீட்டுக்கு வாங்கினார்கள் கேஷ் இப்படி பல. மூலபுருஷன் போயிட்டார். அவர் நாலு பிள்ளைகள் வந்தாங்க. அவருடைய வேணுங்கிற இமைச்சடங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஓர்படிகளும் நாலுடைய எல்லாம் செஞ்சாங்க சந்தோஷமாக எல்லாம் இருந்து. கடைசியில் விஷயம் எல்லாம் முடிஞ்சேன்னு சொத்து பாகம் வைக்கணும். ஒருத்தர் எனக்கு அந்த கரடி விதை நான் எடுத்துக்கணும் அதுக்குன்னு எடுத்துக்கேன். ஒருத்தர் எனக்கு அந்த பெரிய வழி எனக்கு அதுக்குன்னு எடுத்துக்கணும். இப்படி சௌஜன்யமாக திருக்கணும் விட்டு கொடுத்து எல்லாம் முடியாகி செட்டில்மெண்ட் எழுதியாச்சு டாக்குமெண்ட் எழுதியாச்சு கையெழுத்து போட்டாச்சு. சாயங்காலம் ஆகிட்டோம். இன்றைக்கி முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு பண்ணுவோம் அடித்து விட்டேன். ராத்திரி இந்த ஓர்படியில் நாலு பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தார். வாய் வந்து எப்படி வந்து சேர பற்றி சொன்னால் எல்லாம் சரிதான் நாம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டான். ஒரே ஒரு விஷயம் நாம் இன்னும் முடிவாக பண்ணலையே. என்னன்னா இந்த 13 நாள் விசேஷத்தில் கரண்டை யார் கட்டுறது? எரிஞ்ச கரண் வச்சிட யார் கட்டினு நான் கட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாங்க. இந்த 13 நாள் விசேஷம் நடந்து இது கரண்ட் எரிஞ்சிருக்கு ஃபேன்லாம் எரிஞ்சிக்கல இதில் இருந்தால் கரண்டை யார் பங்கு யார் கட்டுறதுன்னு. ஆனால் ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் ஆரம்பித்தார். ஒருத்தர் சொன்னால் எதுக்கு அந்த கரடி வேலை நீ தானே எடுத்திருக்க நீ கட்ட ஆனாலும் இன்னொருத்தர் சொன்ன அவைய கட்டணும் அந்த பெரிய விலைக்கு தானே எடுத்திருக்க இவ கட்டட்டுமே ஆனவன். ஒருத்தர் எதுக்கு இந்த வீடு இவ தான் எடுத்திருக்க இந்த வீட்டு கரண்ட் தான் கட்டணும் நீ கட்ட. இது பேச்சு பேசி 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 டெவலப் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் மாறலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஹைகோர்ட்டில் போய் நின்று கேஸ் பார்த்தடா சின்ன வார்த்தையில் ஒரு விட்டு கொடுக்கறதுங்கிற தன்மையெல்லாம் போய் கேஸ். அதே மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை போட்டு பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பறை சாத்தி பெறை விரல் விண்ணவர் மீண்டு ஒற்ற துயர் கடவுள்ளவை கடமே வர குருகி சற்று சிறு வென்றோங்கிய சிறலோடு உரை குற்றார் மற்ற புழுகையர் வாசவன் மரமுற்றுரை செய்வான். இப்படி அசுர் இந்திரன் நான் தான் ஆழ்வு கொண்டான். அச்சோயன ஆண்மை தினம் ஆர்கூறுவரன் என்னுடைய ஆண்மை யாருக்கு ஆனம் அச்சீரவன் தனைவங்கனல் அவனை சமன் இறுதி அச்சூரனை அரவனை புனல் அரசன் வழி அவனை அச்சீலனை அழகை கிளை ஈசானனங்கவனை திக்பாலர்கள் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அச்சீர் அவன் தனை வெங்கனல்
அக்னி அவனை சமன் நிருதி நிருதி அச்சூரனை அவனை புனலரசன் வழி இவனை வருணன் அச்சீலனை அழகைக்கிற ஈசானன் ஈசானன் இவாழ்தான் இவாளுக்குள்ள சண்டை அட போயா இதனால் தான் ஒன்றும் நடக்க வேண்டும் இப்படி இவாளுக்குள்ள சண்டை பயங்கரமானது ஈசானனை மலரோன் அவந்தனை நாரணனைகளே பேசாவிர பேசி பிண குரு பூசதை நோக்கி பிரம்மாவிஷ்ணாஜன் இவர் அவர் ஏதாவது இவர் பெற்ற அன்பார்லிமெண்ட்ரி வர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு ஆரம்பித்தார் எல்லாரும் தெரிஞ்சு அன்பார்லிமெண்ட்ரி வர்ஷன் ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டாக இருப்பேன் என்னடான்னு மலர் அவன் நாரன் அழகிரி பேசாவிரல் பேசினா அதுதான் பேசாத கடையெல்லாம் பேசுவாங்க தூர்சார்வன முறை அம்பிகை துணைபட்டொழுகின்றோர் மாசாரரு கொழியம்படி வள்ளால் அருளின்றாள் பார்த்தாம என்னவோ ஜெயிப்பேன் நீங்கள் என்ன கொண்டு வந்து விட்டேளே இப்போ யாரா ஜெயிக்கவங்கன்னா அசுரம் ஜெயிக்க வச்சு அதை இப்படிதான் செய்வாங்க சொல்லி ஜெயிப்பானவரை ஜெயிச்சாச்சு இப்போவும் இவங்க அடிச்சுட்டு விட்டேடா தானே இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படியா பண்ணும் உனக்கு விவரம் தெரியல இவங்க இந்த பசங்களோட ஜெயிக்கிறது இப்போ காட்டுறம் பாரு நீளம் புல்கு சூலம் பலமாக ஏந்தி நெடுமால் விரிஞ்சன் முதலோர் பிணம் புல்கு காட்டின் நடமாட்டுகந்து பிறவேணி வைத்த பெருமான் கணம் புன்கு தேவர் முரணை தவிர்ப்ப அவர் ஒன்று காமர் அடிவீழ் மனம் புல்கு தொங்கல் மணிகோள் இயக்க வழி ஒன்று கொண்டு அணுகினான் அவர் சூலம் வச்சுருக்கார அந்த சூலத்தை என்னைக்கு பயன்படுத்தினா நமக்கு தெரியல ஆனால் அதுக்கு இந்த வா அந்த இரத்த வாடையை அடிச்சுக்கிட்டே இருக்கான் தான் சூழ்நிலை நிலம் குல்கு சூலம் வளமாக ஏந்தி வரக நெடுமால் விரிஞ்சன் முதலூர் பிணம் குல்கு காட்டின் இவ்வளோ சண்டை ஓட்ட காட்டில் அந்த காட்டுக்கு வந்தார் பிறவேலி வைத்த பெருமான் சந்தனை சூடிய பெருமான் அங்கே வந்தார் கணம்புல்கு தேவர் முரணை சபிப்ப இவருடைய முரண் இவருடைய முரணை சண்டையில் தான் சபிப்பதற்காக அவர் முன்பு அவர்கள் முன்னால் எப்படி வந்தார் நான் காமர் அழிவீழ் மனம் புல்கு தொங்கல் அணிகோள் இயக்க வழிவு உண்டு அழகு பொருந்திய மனமாலை அந்த மலமானை தான் அந்த ஒரு யட்ச வழிவர் யட்சன் யட்சி அமையப்பாவும் எட்டு நெட்சி வடிவம் கொண்டு அந்த மலையில் வந்து உட்கார்ந்து அவன் பார்த்தான் சில ஏரியாவுக்குள்ள அவனோட ஆட்சியை நம்ம போக முடியாது அவளை கண்ட்ரோலாக வச்சிருப்பான் புளியங்குடி சிந்தாமணி பக்கத்தில் ஒரு ஒரு ஜெமீன் பூமி ஊர் ஊர் ஆள் உள்ள நுழைய முடியாது எல்லாம் பார்த்தோம் ஒரு துரும்புகிட்ட கிராமத்துக்குள்ளே போக முடியாது ஜெமீன் பூமி ஜமீன்தார் அப்படி கண்ட்ரோல் வச்சுருக்காங்க யாராக உள்ளே வந்தால் உடனே அவனுக்கு தெரியும் யாராக வெளியில் போனால் அவனுக்கு தெரியும் அப்படின்னு தெரியும் ஒரு விவகாரத்துக்காக அந்த ஊருக்கு போனேன் வரேன் அப்போ தான் அவன் எப்படி வச்சுருக்கான் போலீஸ்காரன் சொல்லுவான் எங்களால் அங்கே உள்ளே போக முடியாது அவன் சொல்கிறான் எங்களால் தான் உள்ளே போக முடியாது எங்களால் ஒரு ஆளை கடத்தி கொண்டு போயிட்டான் ஆனால் கொண்டு வரணுங்கிறதுக்காக போனோம் முடியாதுட்டான் நாங்கள் தான் போய் பஞ்சாயத்து பேசணும் கெட்டாங்க அப்படி சில ஏரியா அது மாதிரி வேணாம்ன்றீங்கன்னா நம்ம ஏரியாவில் யாரும் ஒரு ஆம்பளையும் மாம்பளையும் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க அது என்ன விஷயம் ஆனால் இயந்திரக்கிட்ட போய் சொன்னான் யாரும் நம்ம ஏரியாவில் ஒரு ஆம்பளை மொழி நடமாடுதா என்னன்னு தெரியல அக்னியை கூப்பிட்டான் நீ போய் பார்த்து வர யாரில் போய் பார்த்து வர ஆனும் அக்னி போனான் அவர் ஒரு கண்டிஷன் போட்டால் ஓடி வந்துட்டான் அது அப்படி சொல்கிறான் அப்படியா வாயு நீ போடாது அவன் ஒன்றும் நடத்த முடியாது தெரிய வைட்டான்
அதாவது முத முதல்ல அக்னி அனுப்பிச்சான்ல, அக்னி போனாங்க. தே ஐச்சந்த அஸ்மாகம் ஏவ அயம் விஜயோ அஸ்மாகம் அயம் மகிமேதி, எங்களுடைய வெற்றி எங்களுடையதான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அக்னி அனுப்புகிறார். தத்வைஷாம் விஜய்ஞாவ் தேர்தோக பிரதம்பூவ. அவனால் பயணா அக்னி, இவன் யார் யானே நான் கேட்டான். அக்னி, நான் யாருன்னு கேட்டோம், நீ யாரு சொல்லு. ஏன் ஏரியாவில் வந்துட்டு என்ன யாருன்னு கேட்குறியா நீ? கிங் இதம் யஜ்ஞம் இது, அவர் உணரல இந்த யட்சி யாரு என்னங்கிற அவன் மண்டையில் படலை. தே அக்னி அப்ருவன், என்ன அக்னின்னு சொல்லா தெரியுமா? அப்படியா? ஆமாம், எனக்கு இன்னொரு பேர் ஒன்று உண்டு, ஜாத வேதஸ். ஆனா அப்படியா? ஆமாம், உன்னால் என்ன முடியும் ஆனு கேட்டான். என்னால் என்ன முடியுமாமா? ஹே, 54 மாடி இருந்தாலும் மேலேருந்து கிளை எரிப்பேன். கிழந்து அடித்தா தான் நீ எனக்கே வருவ. கிழந்து அடித்தா தலைவலாம் தாரம் வந்து அரிச்சிடுவேன். மேலேருந்து 54 மாடியிலேருந்து எரிக்க ஆரம்பிப்பேன். மேலே போக முடியாது, என் என்ஜின்லாம் வருது கூட அந்த 4 மாடி க்ளோஸ் ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி சக்தியாக இடையும் அரிச்சிடும். அப்படியா? அவன் அம்பாள் ஒரு துருவ கிளியடி போட்டானான். இது எரி பாபம் ஆனாலும் என்ன, அவன் ஆனை மட்டும் அதை எரிச்சிடும் பார்த்தான். நடக்கலை, எரிக்க முடியல அவனால். தே அக்னிமப்ருவன் ஜாதவேதஸ்யே தத்விஜானீ கிம் ஏதத் யஜ்ஞமிதி கிம் வீரியம், உன்னுடைய வீரியம் என்னென்ன கேட்டான். சொல்கிறான், எரிக்க முடியல, வெக்கப்பட்டு போயிட்டான். போய் இந்த இடம் சொன்னால் என்னால் ஒன்றும் முடியல. அப்படியா? சரி, வாயு போ. வாயு அனுப்பான், வாயு போனான். யாரையா நீ? கிம் ஏதத் வேதத் யக்ஷம், யாரையா நீ? ஆனையும் போய் கேட்டான், கஹ அசி, நீ யாரு? அஹம் அஸ்மி வாயுஹு, என் பேர் வாயு. ஆன் பெயர், என் பேர் என்ன தெரியுமா? அகம் அஸ்மி வா மாதரிஸ்வா, எனக்கு மாதரிஸ்வான்னு ஒரு பேர் கூட உண்டு. அப்படியா? உன்னுடைய சக்தி என்ன, உன்னால் என்ன முடியும்? என்ன முடியுமா? சுனாமி கேட்டிருக்க, சுனாமி 50 அடி உயரத்தை தூக்கிடுவேன். ஆமாம், தூக்கி அடித்தேன்னா ஊரே காலியாகிடும். நான் நினச்சேன்னா என்ன வந்து உன் வீடு என்னன்னு கேட்குறியாகும். அப்படியா? இங்கே திரும்ப நகட்டு பார்ப்புங்க. அவன் வீரியம்லாம் அடித்து பார்க்குறான், திரும்ப அசைக்க முடியல. ஆனால் அவனாலே முடியல, போயிட்டான். போய் இந்த ஒன்றும் முடியல எங்களால். அப்படி ஒரு ஆளாக இந்த உள்ள உட்காந்துங்க. இந்த நானே நேர போகிறேன், டேரக்ட் போகிறேன் போகிறேன். தத்திரோதே தஸ்மாது, இவன் போனோடனே நீ யாரும் கேட்டால் என்ன உடனே அந்த எட்சி வடிவம் மறைஞ்சிட்டு. சதஸ்மின் ஏவ உமா ஏவ ஆகாசே ஸ்ரீயம் மாஜகாம, அந்த பெண் வடிவம் எடுத்து ஆகாசம் மேலே போனான். பகுபோபமானம் பகுசோபமான உமாம் ஹைமவதீன் தாஹோவாஜ, பார்வதி தேவ் ஹைமவதி இந்த காட்சி கொடுக்கிறார். அதான் அப்போங்க, ஆமாம், அப்போ யக்ஷ வடிவத்தில் இருந்து இப்போ பொம்பளை வடிவம் மேலே பார்க்கணும். கிங் ஏதத் யக்ஷமேது,
இந்த யட்சை யாரு? நீங்கள் தான் யாரு? தோ பிரம்மை திஹோபாஜ, அந்த பிரம்மத்துடைய சுரூபம் நாங்கள். அதனுடைய அனுகிரகத்தால் தான் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள். அது இல்லாமல் நீங்கள் போட்டுட்டுங்க. அவனன்றி ஓரளவும் அசையாதுங்கிறது ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் அவளுக்கு புத்தி வந்ததான், ஓஹோ நாக்கு முகையில் ஒரு வசு இருக்குது, அவங்களால் தான் நாம் ஜெயிக்க முடிஞ்சதுங்கிற உணர்வு அதுக்கப்புறம் வந்ததான். இது வந்து கேனோ உபனிஷத்தில் உண்டான ஒரு கதை, அதைத்தான் இங்கே வச்சுருக்காரு. துரும்பொன்று தன்னில் வலிமுற்றிழந்த சுரர் அச்சம் எய்தி வியவா இரும் பண்பு கூற எவன் நீ எம்புக எனலும் இயக்க வழிவாய் வரும் பாண்டரங்கன் உருவம் கரப்ப மருகி திகைக்கும் அவர் முன் கருங்கொன்று தோழி மலையான் மடந்தை எதிர்காட்சி தந்தருளினாள். கரும்பு கொண்ட தோளுடையவள் அவளுடைய மலையாள் மடந்தை, மலையரசன் அவள் வந்து காட்சி கொடுத்தான். எதிர்காண நின்ற கருணை பிராட்டி இருதாள் பழிச்சு உடனே கீழே விழுந்துட்டான். இமையோர் முதற் காதல் கொண்டு வழிபட்டு மண் கை முடிமீது கூப்பி கையினை கோபித்தான். உலகம் பதினாலு என்ற முதல்மே உமேழ் உலகத்தை என்ற முன்னால் வச்சிருக்க. அது உலகம் பதினாலும் என்ற முதல்வி இயக்கற்பதியாய் அணைந்தவன் யார் மதியேம் எமக்கு மொழிகண்டிறப்ப மறைவல்லி என்ன புகழும். நீங்க யாரம்மா தெரியலையே. எவன் வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிலைபேறு செய்யும் இறைவன். வாணி கேழ்வன் அதாவது சரஸ்வதி புலவன், சரலட்சுமியோட கணவன், இவருடைய பதவிகளை தான் யார் நிலைநிறுத்தி வச்சிருக்கான் தெரியுமா? அவன்தான். எங்களோட ஒரு பையன் கேட்டான், யோ பிரம்மா சுத்திக்கிறார், ஆமாம், விஷ்ணு காப்பாற்றுறார், ஆமாம், ருத்ரன் அழிக்கிறார். ஒரு அழிக்கிறது பெரிய காரியமா? கெட்டிக்காரத்தனமா? பொருளை காப்பாற்றுறான் கெட்டிக்காரன், பொருளை போய் அழிக்கிறான்னு அவன் அது பெரிய காரியமா? அதை போய் இங்கே பெரிய அடிச்சு வாசம்தான். இந்த பொருளை அவன் அழிக்கிறான், நீ காப்பாத்திரிய காப்பாத்திரம்ல காப்பாத்திரம் கெட்டிக்காரன் வாசன்னாயா? நான் அழிக்கும் போது உன்னால் காப்பாற்ற முடியலையே, உன் தொழில் உன்னால் செய்ய முடியலையே. ஏன் ஒரு பொருளை உண்டாக்குறவன் தான் கெட்டிக்காரன், அழிக்கிறவன் கெட்டிக்காரன். அஞ்சு தலையில் ஒரு தலையை கிழுனான் அவன், இன்னொரு சுட்டி பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் பண்ண முடியல? எல்லாம் பவர் அவங்கெல்லாம் இருக்குது. அவன் வழித்தாக நின்று வேலை செய்கிறாளே தவிர அவனுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய இதாக இருந்து இவர்கள் வேலை பதவியில் இருந்து கொண்டு பணி செய்கிறார்கள். சுதந்திரம் வாழ் கிடையாது. அது மாதிரி இங்கே வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிலைபெறும். உலகம்தான் இறைவனால் சிவருமானத்திலே ஒழுங்குகின்றார் நாமெல்லாம் சொல்கிறோம். அவன் பாஞ்சராத்திரி கேட்டான், நீங்கள் தான் சொல்லுறீ மாயையில் தான் இந்த உலகம் ஒழுங்கிச்சு, நீங்கள் தான் சொல்லுறீ. வெக்க கூட இருக்கு.
மூலப்பகுதியா எல்லாத்துக்கும் சொல்றிய. ஆனால் மூலப்பகுதியை ஒடுக்கிக் கொள்றவன் மகாவிஷ்ணு, எல்லாம் அவன் தான் ஒடுக்கிக் கொள்றான். நீங்க வந்து எல்லாத்தையும் எங்கள் கடவுள் தான் ஒடுக்குறீ சொல்லியல, யாரும் மாசம்தான். மூலப்பகுதிக்கு அப்புறம் புவனங்கள் இருக்குப்பா. அவன் ஏதோ ஒரு மாநிலத்தை மாத்தான் ஒடுக்கியிருக்கான், அதுக்கும் மேலே பல மாநிலங்கள் இருக்கிறது, பல நாட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் ஒருங்கு சேர்ந்து சம்ஹரிப்பவன் எங்கள் பெறுவான். அப்போ உங்கள் விஷ்ணு உள்ளே விடுவார், பிரம்மவிஷ்ணும் வழக்கமாயிடுவார். ஆயினா அதுக்கும் மேலே தத்துவங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற ஒரே மதம் சைவ சித்தாந்தம் தான். எல்லா சமயங்களும் 24 தத்துவத்துக்கு மேலே சொல்லலை. 24 மேலும் தத்துவங்கள் இருக்கின்றன சொல்லி 36 தத்துவங்கள் என்று சொல்கிற ஒரே மதம் சைவம் அண்ட் சாக்தம். சாக்தம் இந்த அத்வைதிகள் சாக்தத்தை சொல்லவ யோகியதே கிடையாது. இவங்களுக்கு தான் 24 தத்துவத்துக்கு மேலே கிடையாதா? அவன் சாத்தன் 36 தத்துவங்கள் அலைவீசி கையை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்ரீ வித்யா பாசர இச்சை சுக்கர ஆறார மன்றவா நாங்கள் அப்படி ஆக்கணும் அப்படியாரு. காரணம் என்ன தெரியல. 24 தத்துவமே நமக்கு கிடையாது, அவனுக்கு நான் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். தியாசபிக் சொசைட்டின்னு உனக்கு ஒரு அதில் ஒரு நாளைக்கு என்னை பேச கூப்பிட்டாங்க. என்னப்பா சப்ஜெக்டுன்னு, இந்த ஸ்ரீவித்யா சம்மந்தமாக ஏதாவது சொல்லுங்களேன்னு சரின்னு ஒரு மணி நேரம் சொன்னேன். 36 தத்துவங்கள் உடன்பட்டது ஒரே சமயம் சைவம் சாத்தந்தான். ஒரு வழிபாடுன்னு சொன்னால் அதுக்கு சித்தாந்தம் இருக்கணும். நம்முடைய சைவ வழிபாட்டு முறைகள், ஆலயங்கள் வழிபாட்டு முறைகள், அது எதுன்னா கடைசி முடி ஒரு சித்தாந்தம் வேணும். அப்படி சித்தாந்தமே இல்லாத ஒரு சமய சாத்தம், அது வழிபாட்டு முறை மாத்திரம்தான் இருக்கு, ஞானபாதம் கிடையாது. அது சமுத்திரமாக இருக்கு வழிபாட்டு முறைகள். ஆனால் சார்ந்த அதுக்கு சித்தாந்தம் எது நான் கேட்டேன், நீங்கள் தான் பேசல. ஒரு வழிபாட்டு முறைனா அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கணும். உங்கள் சாத்தியத்துக்கு சித்தாந்தம் எது? சைவந்தான். சைவ சித்தாந்தம்னா அதுக்கு சித்தாந்தம் எப்படி நான் கேட்டார். 36 தத்துவம்னு சொல்லி அந்த 36 தத்துவத்துக்கு மேலே யார் இருக்கா நான் கேட்டா, காமேஸ்வரர் மடியில் காமேஸ்வரி அமர்ந்திருக்கார். அதுக்கு லாஸ்ட் அது அவருக்கு டாப் தான், அதுக்கு மேலே கிடையாது. அது காமேஸ்வரனார், காமேஸ்வரி யார்? எங்கள் அப்பா அம்மா தானே. அதனால் அவருக்கு சித்தாந்தம்ங்கிறது சைவ சித்தாந்தம் தான். ஒரு முறை சொன்னேன், அவர் நீங்கள் பம்பு பிடிச்சா அழையாண்டு போயிட்டான். ஏன்னா அவள் அதை எதுவாக இருக்கல, ஏன்னா அவள் அத்வைதம்னு சொல்லணும்னு இது பார்த்தான். அத்வைதி எல்லாத்துக்கு ஆடிட்டு இருக்கான். அவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் இந்த சாத்தாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்து போட்டோம். அதே மாதிரி இங்கே பிரம்ம விஷ்ணுடைய பதங்களையெல்லாம் கொடுத்தவன் நம்முடைய இறைவன். எவன் வாணி கேழ்வன் முதலோர் பதங்கள் நிறைவேறு செய்யும் இறைவன். எவன் எப்பொருட்கும் ஆதாரமாய், எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நம்முடைய பெருமான் தான். எவரும் தொழப்படுபவன், எல்லாராலும் தொழப்படுபவன் சோரமான். விஷ்ணு தொழறானாயா? எவராலும் தொழப்படையா? விஷ்ணு வைஷ்ணவன் தொழுவானா? ஆனந்தன் தொழுவான். அதாவது அது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த சாதாரணமாக அவர்கிட்ட விவரம் தெரியாது. அவ கும்பாபிஷேகம் பண்ணுறாள், அவர் சம்புரோட்சணம்தான் இல்லைவா, கும்பாபிஷேகம் கிடையாது. அவள் சுவாமி இவ்வளோ ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கும்பத்தை கொண்டு போய் புரோட்சணம் தான் பண்ணுவாள். இதுவரை தலையை தண்ணி விட மாட்டாள் சாமி மேலே, சம்புரோட்சணம் தான்.
அந்த யாகசாலையில் போய்க்கு என்ன சாமி என்ன கேட்டேன், இது ருத்ரன் அதனால் பார்ப்போம் இங்கே எப்படி வந்தாருன்னு கேட்டேன், எங்களால் நீக்க முடியாதுன்ட்டேன், எங்கள் பத்ததியில் கண்டிப்பாக அவரை வைக்கணும், அவர் இல்லாமல் இல்லை இந்த இடங்களில் ருத்ரன் இருக்கு அதனால் வைக்க முடியாது. அது மாதிரி அவனாலையும் நீக்க முடியாது, அவனும் தொடப்படுவன். எவன் முற்றும் ஆக்கி நிலை செய்து போக்கி அறிஞர்க்கு இணைக்கும் நபுரன், எவன் உலகத்தை ஆக்குகிறான் நிலபரச் செய்கின்றான் மீன்று அழிக்கின்றான் அவன் அமுதன். சிவருமானுக்கு அமுதம் என்றதான பெயர். திருமறையாற்ற அமுதனே நிறைய வருது. அவனென்று காண்மின் இவையீர் இயக்க வடிவாகி வந்த அழகன், அவன்தான் லட்ச வடிவமாக வந்தான். எவனுக்கு முற்றும் வடிவங்களாக எல்லா வடிவங்களும் அவன்தான், விஸ்வரூபம் என்பது அவனுக்குதான். இவா கீதையில் கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காட்டினார். ஆன நடை இடத்துல விஸ்வரூபம் காட்டி ஒரு இடத்துல கந்த புராணத்தில் விஸ்வரூபம் வரும், கடைசி போர் செய்து முடிஞ்சோன்னே முருக பெருமானுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார், விநாயக புராணத்தில் விநாயகரை காட்டுறார், எல்லாருமே விஸ்வரூ குருன்னு பெரிய விஸ்வரூபத்தை காட்டினா காட்டினாங்க, எல்லாருமே தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாங்க. அதில் பாடல் ஞாபகம் இல்லை, காந்த புராணத்தில் அந்த விஷ்ணுடைய விஸ்வரூபத்தை காட்டுறதுல என்னென்ன இடத்துல இவர் இருக்கார், ஆனாலும் அதில் ஒரு இடத்துல விஷ்ணு உட்கார்ந்துருக்கார். எம்பெருமான விஸ்வரூபத்துக்கு கூட அவர் அடக்கம். அந்த முறையில் அவன் என்று காண்மின் இமயீர் இயக்க வடிவாகி வந்த அழகன், எச்ச வடிவாக வந்தவன் அவன்தான். எவனுக்கு முற்றும் வடிவங்களாக எல்லா வடிவத்தையும் அவனாக இருக்கின்றான். எவன் உண்மையாய் யாரும் அறியார் எவராலும் அறியப்படாதவன், எவன் எங்கும் யாவும் அறிவுற்று நிற்பன் சர்வஜன், எல்லா இடத்திலையும் அவன் அறிந்து கொண்டு நிற்பவன். நாமெல்லாம் யாரு அது ஒரு சின்ன விஷயம். முத முதல்ல 67 முதல் சொற்பொழுது தண்ணி பேசுவேன், அந்த மாதிரி சுப்பிரமணியரை பற்றி பேசுறது எங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லலை நான், அவர் என்னச்சா ரொம்ப துரும்ப கிளியை போட்டுறப்படாதுன்ற அவர்கிட்ட சொல்லலை, பேசுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு, சப்ஜெக்ட்லாம் தயார் பண்ணி வச்சார், அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு வச்சு நேராக வந்தாருங்க வீட்டு படியாரு. இன்னமும் நீங்கள் பேச புரியலாமே, யார் சொன்னான் அது விஷயம் பேச புரியலையே, ஆமாம் எங்கே உங்கள் நோட்ஸ் இதை காட்டுங்க பா நோட்ஸ். அதில் இருந்தேன் சுவருமான் சர்வஜன், நாமெல்லாம் கிஞ்சிக்யன் ஆன் சர்வஜனை எதிர்ப்பதும் கிஞ்சிக்யன் தானே இல்லைனால் இன்னும் சர்வைக்கின எதிர்வான சிந்திக்க நாம சித்தூரி உடையதான அந்த பதம் போடக்கூடாது. அதாவது எதுக்கு பாஷ்யத்தில் அதுக்கு பலன் பாஷ்யத்தை எடுனார் பிரிஞ்சுட்டார். தத் தர்ம தர்மி என்ன ஆன்மாவுக்கு சொல்லணும், கிஞ்சிக்கன் சொல்லப்படாது நம்ம சொல்லுறாங்க, வசித்திட வரும் யாபி, அதாவது எந்த பொருளத்தில் வசிக்கிறோ அந்த அளவு அறிவு, அறிவு இல்லாதவன் சொல்ல முடியாது. கிஞ்சிக்கன்னா எந்த பொருளத்தில் அந்த ஆன்மா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது அறிவு. ஆனால் தத் தர்ம தர்மி தான் சொல்லணும், ஆனால் தெரியும். அதுக்கப்புறம் தான் பாஷ்யத்தில் அப்படி ஒரு பதம் இருக்குன்னு நினைக்க பசங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, சர்வஜன் எல்லாம் அறிபவன், ஜபனால் நடக்கும் உலகம், இந்த உலகம் யாரால் நடக்கிறது, எம்பெருமானால் தான், அவனுடைய அருளானையின் மண்ணெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எவனை துதிக்கும் மறை
வேதம் யாரை திரிக்கின்றன? மர ஈருணர் யுவனிடங்கள்லாம் யாரை துதிக்கின்றன? எம்பெருமானைத்தான் துதிக்கின்றன. முற்றம் அவன் எங்க முற்றும் எவன் அங்க வைக்கும் அறியான் அவனென்று காண்மின். எல்லாராலையும் அறிய முடியும் அவனை போய் நம்ம நினைச்சு பார்ப்பா. அவன்தான் இமை இயக்க வடிவாய் வந்த அழகன், எச்ச வழிவா அந்த அழகன் அவன்தான்ப்பா. ஆனால் இம்மறுமாட்டு சொல்றான், எவன் நாமம் எண்ணின் எவன் தாழ் பழிச்சின் எவனை கருத்தில் நெருவின் எவன் அன்பர் சேவை புரியின் பவங்கள் இரு உத்தி முத்தி வருவோம். இந்த உலக வாசனை நீங்கி முக்தி கிடைக்கணுமானால் எவனுடைய நாமத்தை எண்ணினால் முத்தி கிடைக்குமோ, எவன் நாமம் எண்ணின் எவனுடைய திருவடியை தொழுதால் முத்தி கிடைக்குமோ, எவன் தாழ் பழிச்சின் எவனை கருத்திலே வைக்க முத்தி கிடைக்குமோ, எவனை கருத்தில் நெருவின் எவர் அன்பர் சேவை புரியின் எவருடைய அடியார்களுக்கு நீங்கள் சேவை புரிகின்றால் முத்தி கிடைக்குமோ அவர் அவர்தான் இந்த பவத்தை இந்த உலக துன்பங்களை நீக்கி முத்தி மருவம் அவர்தான். எவன் உண்மை இன்ப வடிவாக நிற்பன், எவன் இன்பமே வடிவாக உடையவனோ அவன். எவன் இந்து வேணி முடியான், எவன் சந்திரனை துடியிருக்கிறானோ அவன். இப்போ கொஞ்சம் ரூ வந்துட்டு அவன் என்று காமின் அவன்தான். இமையில் இயக்க வடிவாகி வந்த அழகன் அவன் தான், எச்ச வடிவாக இங்கே வந்தான். ஒற்றை துரும்பின்னுமது ஆற்றல் முற்றம் ஒளி விட்டு ஒரு துரும்புத உங்களுடைய யோகிதேவ தான் காய்கிட்டார். ஒற்றை துரும்பின் உமர ஆற்றல் முற்றம் ஒழிவித்தகன்ற அவனே பற்றுற்று நீவில் அருகின்றீர்கள். உங்களுடைய பற்றுனால ஆசையினால அவனை நீங்கள் அறியாமல் போயிட்டிய. அதுவரான் பத்தற்றான் பற்றினை பற்றுக பத்தற்றான் பற்றினை அப்பத்தை பற்றுக விடுக்கு பற்று விடணும். யாரை பத்தற்றான் பற்றினை போய் பற்றினா பற்று சேருது நாம் மாட்டிட்டோம் வச்சுங்க, சகதியில் மாட்டிட்டோம். யார் சகதியிலிருந்து வெளியில் இருக்கிறது? அதே சகதியில் இருக்கிறனால முடியுமா? சகதியிலிருந்து வெளியில் இருக்கிறனால சகதி இருக்க. அப்போது நம்முடைய பற்றுக்களை தான் அறுக்கக்கூடியவன் நான். ஏற்கனவே பத்தற்றான் இறைவன், அவனை போய் பற்றினால் நம்ம பற்றெல்லாம் அறும் சொல்லலாம். அதெல்லாம் பரிமாற்ற அனாதியாய் வரும் உடம்பு பற்று. இந்த உடம்புல பற்று லேஜில் போகாது, போகவே போகாது. அதில் அந்த அவரக்கிரியைகள்லாம் பற்றி தத்துவம் சொல்ல போது பத்து நாளும் அந்த வீட்டில் அவர் ஒரு மூலையை தண்ணி வைக்க செம்மூலையில் தண்ணி வைக்கணுங்கிறாங்கல்ல, எதுக்காக? ஆனால் இந்த ஆன்மா வந்து இந்த உடம்பை விட்டோ இந்த இருப்பிடத்தை விட்டோ லேசில் போகாது. அதை பிடிச்சி இழுப்பான். ஏமா நீங்கள் மாட்டேன், அவன் இழுக்க இவன் இழுக்க இழுத்து தான் போகணும். ஐயோ இந்த வீட்டை விட்டுட்டு போவா, இந்த பேரம்பேரியை விட்டுட்டு போவா, இந்த பொண்டாட்டி விட்டு போவோ, ஐயோ நான் வரமாட்டேன், என்ன இந்த ஆன்மா சண்டித்தனம் பண்ணுமா? அதை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தாலும் அந்த ஆவி இங்கே தான் சுற்றும். கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு தான் ரவுண்ட் அடிக்கும். இதை விட்டுட்டு போகிறோமே, ஐயோ இதை விட்டுட்டு போயிட்டோமேனு இங்கே ரவுண்டு இங்கே அடிக்கும். அதோட அக்னியில் சுட்டதுனால அந்த தாகம் இருப்பான்.
அகலான சுமர தண்ணி வைக்கணும் அந்த தாகத்துக்காக. அப்போ இந்த ஆன்மா வந்துட்டு நான் லேசில் பற்று அறாது. அப்பத்தான் பற்றினை வச்சினா தான் அது அதான் அனாதியாய் வரும் உடம்பின் பற்றுனர். நம்ம காலத்தில் இருந்து உடம்புல பற்றிருந்துகிட்டே இருக்கு. ஆ நம்ம எவ்வளோ உடம்பு எடுத்தாச்சு அப்போ பற்று விட மாட்டேன். அதைத்தான் இங்கே பற்றற்று நீவில் அறிகின்றீர்கள் பழையோன் அவன் தன் பலமே அற்றத்தின் நீக்கும் அவன்பால் உதித்த அகிலந்தனக்கு வரமாம் மற்று தமக்கு முதலாய வண்ணின் வழியே கடாதிபதி போல. முதற்காரன் துணைக்காரன் நிமித்தக்காரன் இப்போ ஒரு பானையை பார்த்தோம். பானை அனைவரும் மறந்து போச்சு. பானை வேண்டாம் மண்பானைனா என்ன அப்படின்னா என்னதுன்னு கேட்குற காலம் வச்சுப்போம். ஆமாம் இந்த டேபிள் இந்த டேபிள் எப்படி வந்தது? மரத்திலிருந்து தான் வந்தது. மரம் முதல் காரம் மரம் அப்படியே டைன் அப்படி டேபிளாக மாறிட்டா இல்லை? அவர் ஆச்சாரியம் வந்து அங்கே செதுக்கி புளி இதெல்லாம் வச்சு செதுக்கி இழைச்சி கழிச்சு எல்லாம் பண்ணி தான் பண்ணான். அப்போது அந்த முதற்கானத்தைக்கு மரத்தை இந்த வடிவமாக்குவதற்கு துணைக்காரன் கருவிகள் ஆசா குடியை கட்டினான். சரி மரமே அப்படி மேஜையாக மாறிடுமா? அது வந்து ஜடப்பொருள் தானாக மாறாது. அப்போது ஒரு அறிவுடைய பொருள் ஒன்று இருந்தாலும் மாற்று அது ஆசாரி தச்சாசார் கார்பெண்டர் அவன் நினைத்த காரணம். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு முதற்காரணம் மாயை, துணைக்காரனுடைய சிக்சக்தி, நிமித்தகாரன் சிவருமான். அதைத்தான் இங்கே மண்ணின் வலிய கடாதி வலிபோல். மண் எப்படி முதற்காரணமாகி வந்ததோ அது மானையாக ஆச்சோ அது போல இந்த உலகத்தை அவன்தான் சிருஷ்டித்தான். இனி நீவில் உய்து பெருமாறு உரைப்பல். இனிமேல் நீங்கள் உருப்படுத்துக்கு நான் வழியாக சொல்கிறேன் கேளுங்க. ஆனும் என்ன இமையார முக்கண் இறையோன் இமையார முக்கண் என ஐயான் அவன் கண் இமைக்காதான். இறைவன் தேவர்களுக்கு கண் இமைக்காரு. தேவர்களுக்கு என்ன ரெண்டு பாயிண்ட், அவர் கண் இமைக்காது பாதம் பூமியில் படாது. தமயந்திரி சுயம்வரம் நடக்கிறது போட்டி நடனுக்கு போட்டியாக தேவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கா எல்லாரும். அவனையும் மாதிரி வேஷம் போட்டு யார் உண்மையான நடனு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவள் அப்படி பார்த்துட்டே பண்ணான். இந்த இந்த பழ பாதம்லாம் மேலே நிற்கிது, நடன் பாதம் மாற்றி தான் பயந்துருக்கு. கண்ணை பாரியவங்களுக்கு கண் இமைக்கவே இல்லை இப்படியே இருக்கு. ஆ இவன் தான் நாளான் கண்டு இல்லை ரெண்டை வச்சா கண்டு தேவர்களுக்கு கண் இமைக்காது பாதம் கிளம்பிட்டான். அதே மாதிரி அவர்களுக்கு சுக்கிரம் கிடையாது, சுக்கிரம் அவர்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி இங்கே எம்பெருமாளுடைய கண் இமைக்காது. அதனால் இமையாத முக்கண் இறையோன் பனி வீச கம்பை நளினியே துளிக்கும் ஒருமான் இழற்படியினான். கம்பைமான் அதி பாய்கின்றதான ஒரு மர நிலத்தில் மாமர நிலத்திலே எந்தனை ஆண்டு கொண்டு மகிழ் காமர் கச்சிதனில் எய்தி. ஒரு இடத்துல என்னை ஆண்டு கொண்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டார். வெள்ளை விளையோன் துணிநீர் சரணங்கள் சரண் என்றடைந்து சொடிமெனிங்கள்.
காஞ்சிபுரத்து கச்சிதனில் எய்தி என்னை ஆண்டு கொண்டு மகிழ்கின்ற காமாட்சி காமர் கச்சிதனில் எய்தி வெள்ள விளையோன் துணி நீர் சரணங்கள். துணி நீர்னா துன்பங்களை நீக்குகின்றவன், அவனுடைய சரணை நீ அழைவாயாக. சரணடைந்து தொடும்பின்கள் உம்பர் உலகில், இந்த உலகத்தில் அவளை நீங்கி உருப்புறதுக்கு நான் வழியே பாருங்கள் அம்பாள் சொல்லலாம் என்ற மறைந்தார். முழஞ்சொல்லி இம்பெருமாட்டி மறைஞ்சாச்சு என்று கூறினள் மறைந்தனள் உலகம் இந்தெழுத்தாள். உலகத்தையெல்லாம் என்ற எம்பெருமாட்டி இதெல்லாம் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அன்று மாலையன் தொடக்கமாம் அமரர்கள் எல்லாம், அன்று மாலையன் தொடக்கமாம் எம்மவிஷுக்கள் முதல் அனைவரும் அமர்கள் தேவர்களெல்லாம் நன்று நம் அறிவிருந்தவாறென்று, நாம் இப்படி புத்தி கட்டு இருந்தோமே என்று நாணி சென்று சேர்ந்தனர் கச்சியன் திருநகர்க்கு. எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போனான். காஞ்சிபுரத்தில் போய் திரிதயேஸ்வரப் பெயரினால் சிவக்குறியிருத்தி திரிதசேஸ்வரர் ஆனால் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அதுக்கு பெயர் சுட்டி அதை வழிபட்டார். ஏன்னா திரிதசர் என்ற நாள் 33 கோடி இருக்காக திரிதசேஸ்வரப் பெயரினால் சிவக்குறி இருத்தி கரிய கண்டனை அரிச்சனை கரிசர ஆற்றி. இந்த கரிய கண்டன் எம்பெருமானை ஒழுங்காக பூஜையெல்லாம் செய்து பெரிது மாமிடல் பெற்ற வரங்களும் பெற்றார். நிறைய வரங்கள் எல்லாம் பெற்றார்கள். அறிவை பாகனுக்கு இணையதான் அத்திருக்கோயில். அதனால் அந்த நம்முடைய எம்பெருமானுக்கு இணையதாக உள்ளது அந்த காஞ்சேமரியில் அமரேசர் திரிதசேஸ்வரர் என்றதான அந்த எல்லாம் எல்லா தேவர்களும் பிரம்ம விஷயமாக்கணும் வழிபட்டு உயிர்த்தி அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அமனன்றி ஊரணவும் அசையாறு தங்கரான விஷயம்தான் இது முக்கியமானது. அதனால் நாம் எவ்வளவு மேல அகம்பாவத்தில் போனாலும் மண்டல உச்சியில் அடிச்சிருவான் டைம். அவனுக்கு தெரியும் எப்போ அடிக்கணும். இவன் ஆட்டம் போடுவான், ஹா ஓ அல்லே பராதம். நான் சொல்லி ஒருத்தங்கிட்ட சொன்னார், அவன் போடுற ஆட்டம் தாங்க முடியல, ஒரு நாளைக்கு வச்சிருக்கான் ஒரு அதே மாதிரி உச்சியில் அடித்தான் இருக்கலான்னு ஜாம் போயிட்டு. அவனுக்கு தெரியும் எங்கே அடிக்கணும் எங்கே ஆப்பு வைக்கணும் அவனுக்கு தெரியும், வசமாக வச்சு விட்டுருவான். அதனால் நாம் அடக்கமாக இருக்க முயலணும். எவ்வளோ இருந்தாலும் அடக்கம் அமரர்கள் வைக்கணும். அதனால் படிப்புனாலே ஆனாலும் சரி பொருள்னால் ஆனாலும் சரி பதவியிலே ஆனாலும் சரி பௌருஷம் வந்தால் அடங்கி இருக்கணும். அவனால் கொடுத்த வாழ்வு என்றான நினைவு இருக்கணும். இதா இந்த பதிகத்தினுடைய நமக்கு அழைத்த. அதனால் இந்த அளவு இந்த அமரேச வளத்தை சிந்தித்த கூட இருந்தவங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் என்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறிலே தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்றை கூறுசை தனி தேள் வாழ்க குப்புடம் வாழ்க செய்வேன் ஏரிய மங்கே வாழ்க யானைகள் நடங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சேரடியாரெல்லாம் வான்முகில் வழாறு பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசூசைக குறைவிலாது வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்மீ நல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி
இளங்குக உலகம். நம பார்வதி பதயே ரமா.